ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்ப நவமணிமாலையில இரண்டாவது பாசுரம் ஆயின்றிருக்கு. அதுல நனகு கருடன் அதிகிழந்த புனலுகப்பில் வைத்தனை அப்படின்ற வரி மட்டும் பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ செவிக்க வேண்டிய வரியானது அகர முதல உரைகுள் மங்கை கணவனு கழித்தனை அப்படின்னு சுவாமி தேசியர் இங்க சாதிக்கிறார். அகர முதல உரைகுள் மங்கை அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய ஸ்ரீவல்லபன் யாருன்னு கேட்டாக சாக்ஷா சதுர்முக பிரம்மா கணவனுக்கு அளித்தனைன்னு சாதிச்சார். என்னன்னு கேட்டா சமஸ்த சப்தமூலத்வாதாகாரஸ்ய சுபாவதகா அப்படின்ற எல்லா சப்தங்களுக்கும் மூலமான ஆகாரம், சமஸ்த வாச்ச மூலத்வாது பிரம்மனோபி சுபாவதகா அப்படின்ற எல்லா சப்தங்களுக்கும் மூலம் எது, வாச்ச வாச்சக சம்பந்த தசோரார்த்தாது பிரதீயதே அப்படின்னு விஷயம் சொல்றது இந்த இடத்துல. என்னன்னா இத மாதிரி எல்லா சப்தங்களுக்கும் ஒரு சின்ன ஒலி கூடம் எல்லாத்துக்கும் ஆதி மூலமான அகாரம் முதலான சர்வசாஸ்திரங்களையும் மற்றும் எல்லா சப்தங்களுக்கும் தேவதையான சரஸ்வதிக்கு ஸ்ரீவல்லபனா இருக்கிற சதுர்முக பிரம்மாவுக்கு இவன் வேதத்தை உபதேசித்தான் அப்படின்னு மேல அர்த்தம் சொல்றான். ஒரு சின்ன சப்தத்துக்கும் பிரம்மா காரணம், ஆனா அந்த பிரம்மனே வேதத்தை வந்து ஒரு ஹானி ஏற்படுத்தி வச்சுருக்கும் போது தான் தொலைத்து விட்டு மறந்து தவிக்கும் போது இந்த பெருமாள் தான் ஹம்சரூபியாய் வந்து அந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல இங்க தெய்வநாயகன் விஷயமாக இங்க சாதிக்கும் போது சாக்ஷாத்து அந்த தேவநாதனை ஹயக்ரீவ ரூபியாய் வந்து கொடுத்தான் சுவாமி தேசிகனுக்கு. அவனே எப்படி அவர் கருட மந்திரத்தை ஆவர்த்தி பண்ணி திருப்பி அவரின் மூலமாக ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பெற்று ஹயக்ரீவ மந்திரத்தை பல ஆவர்த்திகள் பண்ணி அதன் மூலமாக ஸ்ரீ தெய்வநாதனே சாக்ஷாத்தாக லக்ஷ்மி ஹயவதனாக அவதாரம் பண்ணி அவருக்கு அந்த லாலாமிரதத்தை கொடுத்தார் அப்படின்ட்டு இங்க இந்த திவ்யதேசத்தோட தாத்பரியம். இதுல ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல சுவாமி எடுக்கிறார், மந்தோபவிஷ்யன் நிகதம் விரிஞ்சோ வாசாம் நிட வஞ்சிதபாகதேயா தைத்யாபனீதான் தஜயைவ பூயோபி அத்யாபயுஷ்யோ நிகமான்ன சேத்வம் என்று ஹைகிர சோதத்தை சுவாமி தேசிகனே இங்க ரொம்ப அழகா சாதிக்கிறார். அது ஸ்வேதாஸ்வர உபனிஷத்திலையும் இந்த விஷயத்தை எடுக்கிறார். யோ பிரம்மணம் விததாதி ஊர்வம் யோ வை வேதைஷ பிரகிணீதி தஸ்மை அப்படின்னு சொல்றது. அதாவது எல்லாருடைய அந்த ஞானம், அந்த ஞானத்துக்கு மூலமான வேத சப்தம், அந்த சப்தத்துக்கு மூலமான அந்த ஆகாரம் இருக்கே அத்தனையும் எவன் ஒருவன் இந்த சதுர்முக பிரம்மாவுக்கு வேதங்களை உபசேதித்தானோ அவனே சகல முமுட்சுக்களுக்கும் சரண்யன் அப்படின்னு சாய்க்கிறார். இதுதான் இந்த விஷயத்தோட அர்த்தம். இங்க அவனே சர்வசத்தங்களுக்கும் அதிகதி அதிகாரி, அவனே சர்வசத்தங்களை கொடுக்கறதுக்கு சக்தனாயிருக்கான், அவனே இந்த பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தான். எவன் ஒருவன் இந்த பிரம்மனுக்கு வேதத்தை அவன் மறந்து திரிந்த காலத்தில் உபதேசித்தானோ அவனே சகல வஸ்துக்களுக்கும் சரண்யன், அவனே சகல வஸ்துக்களையும் படைத்தான், அவனே சகல வஸ்துக்களையும் ரட்சிக்க கடவன் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி இந்த சரஸ்வதிக்கு சரஸ்வதி வந்து என்ன சொல்றது படிப்புக்கு அதிபதினு சொல்றார். அவருடைய ஸ்ரீவல்லபன் யாருன்னா சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முக பிரம்மனுக்கும் ஒரு உபதேசம் பண்றான்னா இவன் எவ்வளவு பெரிய ஆச்சாரியனா இருக்கணும். அவனுடைய கடாட்சமே இப்படியாக எல்லாருக்கும் வந்து விழுறது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அபௌருஷயமான அந்த வேதத்துக்கு ஒரு ஹானி ஏற்படும் போது எம்பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சனாதன தர்மத்துக்கு ஒரு உபரோதம் வருகிற போது இவன் என்ன சொல்றான், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுகே அப்படின்னு இவனே சாதிச்சுண்டு தானே என்னோரு அவதாரம் பண்ணி இந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு
இவனே ஹயக்ரீவ ரூபியாய் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணான். இந்த வேதம் வந்து என்னைக்கும் அழியாது, அனாதி அபௌருஷேயமான அந்தடர் மாடு என்று சொல்லப்பட்டதான இந்த வேதத்தை வந்து இதை காப்பாற்றும் பொறுப்பு யாருக்கு? நம்மள சின்ன விஷயத்த நம்ம காப்பாத்துறதுக்கே இத்தினோன்னு அப்ப புழு நம்ப நம்மளை காப்பாத்துறதுக்கே பரமபதநாதன் தான் சாஸ்வதம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் வேதம் தான் லோகத்தை தாங்கிறது. அந்த வேதத்துக்கு ஒரு ஹானி ஏற்படும் போது காப்பாத்துடைய பொறுப்பானது இந்த எம்பெருமானுக்கு சிவப்பதிக்கு தான் இருக்கு. அதனாலே அவன் யுகங்கள் தோறும் அவதாரம் பண்ணான், சர்வ தர்மான் பரித்தெடுத்து அங்க சொன்னார். அடுத்து என்ன சொன்னேன்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த தர்மத்துக்கு ஒரு ஹானி ஏற்படும் போது அந்த தர்மத்தை புனஸ்தாபனம் பண்றதுக்கு யாமே அவதரிப்போம்னு சாதிச்சு இந்த விஷயத்தை இங்க வந்து சுவாமி தேசிகன் காட்டார் இந்த இடத்துல. அதனால இங்க சொல்லப்பட்ட விஷயமானது அகர முதல உரைகுள் மங்கை கணவனு கடித்தனை சரஸ்வதி வல்லவனாகிய பிரம்மாவுக்கு இந்த சப்தம் இந்த எழுத்து இந்த ஆகாரம் மொத்தத்தையும் அனுகிரகம் பண்ணவன் இந்த தெய்வநாயகன், அவனே ஹயக்ரூ ரூபியாய் வந்து அனுகிரகம் பண்ணான்ட்டு சுவாமி தேசிகனுங்க திருவள்ளப்பத்தர். அடுத்தவரையே நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.